Hello friends, welcome to Lega's spoken English videos. Today I am going to teach you daily conversation with kids part 3. As you know that already I have released two videos regarding this. This is the third video. I have given only 10 sentences. Kindly learn and do conversation with your kids in English. Let's go to our first sentence. Have you finished your homework? உன்னோட homework நீங்க முடிச்சிட்டீங்களா? Have you done your homework? உங்க homework நீங்க முடிச்சிட்டீங்களா? அது வேற வேற விதமா கேக்கலாங்க. Have you finished your homework? அப்படியும் கேக்கலாம். இல்லைனா Have you done your homework? அப்படியும் கேக்கலாம். இல்லைனா Are you finished your homework? Or are you done your homework? அப்படியும் கேக்கலாம். அதனால I have given 3 sentences. நீங்க இதுல ஏதாச்சும் ஒன்னு லேர்ன் பண்ணிட்டு நீங்க உங்க குழந்தைகிட்ட அதை யூஸ் பண்ணி பேசலாங்க. Next, always wash your hands before eating. எப்பயுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா கை கழுவணும். அதுதான் இந்த சென்டென்ஸ். நான் இன்னொரு டைம் உங்களுக்கு சொல்றேன். Always wash your hands before eating. இல்லைன்னா இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம் அப்படின்னா Always wash your hands before having food. Before eating-னு சொல்லலாம், இல்லை before having your food அப்படியும் நீங்க சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். Don't watch TV while eating. சாப்பிடும்போது டிவி பார்க்காத. அது அப்படி சொல்றது. இன்னொரு டைம் நான் சொல்றேங்க. Don't watch TV while eating. Next, don't spend too much time on mobile phone. That is not good for your eyes and mind. ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்காத. அது உன்னோட மைண்டுக்கு நல்லது இல்லை, இல்லை ஐஸுக்கும் கண்ணுக்கும் நல்லது இல்லை. அதுதான் இந்த சென்டென்ஸ். நான் இன்னொரு டைம் சொல்றேன். நார்மலா குழந்தைங்க எஸ்பெஷலி இந்த குவாரண்டைன் டைம்ல நிறைய பேர் ஃபோன்ல ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. அதுக்கு தான் எஸ்பெஷலி இது கண்டிப்பா எல்லா எல்லா மதரும் வந்து அந்த குழந்தைகிட்ட சொல்லுவாங்க. அதுதான் நான் உங்களுக்கு இந்த சென்டென்ஸை கொடுத்துருக்கேன். Don't spend too much time on mobile phone. That is not good for your eyes and mind. Next, don't scribble on the book. Use board or paper to draw or write. ஒரு சில குழந்தைங்க வந்து புக்ல கிறுக்குவாங்க, இல்லைன்னா ஒரு சில குழந்தைங்க வந்து செவத்துல கிறுக்குவாங்க. மீன் கிறுக்குறதுக்கு தான் இங்கிலீஷ்ல ஸ்கிரிபிள். So, don't scribble on the book. அப்படின்னா புக்ல கிறுக்காத. இதே வந்து don't scribble on the wall. அப்படின்னா செவத்துல கிறுக்காத. Use board or paper to draw or write. பேப்பரை யூஸ் பண்ணு, இல்லைனா போர்டு யூஸ் பண்ணி வர, இல்லைனா டிரா பண்ணு, இல்லைனா எழுது அப்படிங்கிறது அதோட மீனிங்க. நெக்ஸ்ட், டோன்ட் டேர் த பேப்பர்ஸ் அண்ட் த்ரோ தெம் எவ்ரிவேர். பேப்பரை கிழிச்சு எல்லா இடத்துலையும் போடாத. எங்க பார்த்தாலும் பேப்பரா இருக்கு. அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா டோன்ட் டேர் த பேப்பர்ஸ் அண்ட் த்ரோ தெம் எவ்ரிவேர். நெக்ஸ்ட், eat healthy foods like fruits and vegetables. நல்ல ஹெல்த்தியான, நிறைய குழந்தைங்க வந்து ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடுங்க, அப்ப நீங்க சொல்லலாம் eat healthy foods like fruits and vegetables. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டா வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அப்படிதான் நீ சாப்பிடணும் அப்படின்னு நீங்க குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்றதாங்க அந்த சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட், ட்ரிங்க் பிளண்டி ஆஃப் வாட்டர்ஸ். நிறைய தண்ணி குடி. பிளண்டினா நிறைய. நெக்ஸ்ட், ப்ரஷ் யுவர் ஹேர். அப்படின்னா தலையை சீவிக்கோ, இல்லைனா கோம் யுவர் ஹேர் அப்படியும் சொல்லி சொல்லலாம். ப்ரஷ் யுவர் ஹேர்னு சொல்லலாம், இல்ல கோம் யுவர் ஹேர் அப்படின்னு சொல்லலாம். தலையை சீவிக்கோ, அதுதான் அந்த மீனிங். வேர் யுவர் யூனிஃபார்ம். அப்படின்னா யூனிஃபார்ம போடு. வேர்னா போட்டுக்கோ, இல்லைனா அணிந்துகொள், அந்த மீனிங். நெக்ஸ்ட், வேர் யுவர் ட்ரெஸ் அப்படியும் சொல்லலாம். வேர் யுவர் கிளாஸ் அப்படியும் சொல்லலாம். வேர் யுவர் ஷூ அப்படியும் சொல்லலாம். நான் ஸ்லாஷ்ல கொடுத்துருக்கேன் ட்ரெஸ் கிளாஸ்
ஷூ. அப்ப நீங்க எதை போட சொல்றீங்களோ அதுக்கு அதை வந்து வேர் யுவர் ஷூ கிளாஸ் அப்படி வந்து நீங்க சொல்லிக்கலாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இருக்கு, இதே மீனிங்ல தான் வரும். புட் ஆன் த யூனிஃபார்ம், உன்னோட யூனிஃபார்ம் போடு அப்படிங்கறதா இது. இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் புட் ஆன் த ஷூஸ் அப்படியும் நீங்க சொல்லலாம். இப்ப வந்து யூனிஃபார்ம்னா யூனிஃபார்ம்னு சொல்லலாம், ஷூனா ஷூன்னு சொல்லலாம், இல்ல வேற ஏதாவது போடுறது இல்ல அணியறது அப்படிங்கறத வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். புட் ஆன் த ஷூஸ், புட் ஆன் த கிளாஸ் அப்படியும் நீங்க சொல்லலாம். இட்ஸ் டைம் ஃபார் ஸ்கூல் வேன் டு கம், இது ஸ்கூல் வேன் வர்றதுக்கான டைம், ரெடியாக சீக்கிரம் அப்படிங்கறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா இட்ஸ் டைம் ஃபார் ஸ்கூல் வேன் டு கம், இது ஸ்கூல் வேன் வர்றதுக்கான டைம். இது இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்கூல் வேன் மே கம் அட் எனி டைம், பிளீஸ் பி ரெடி, ஸ்கூல் வேன் எந்த நேரத்துல வேணாலும் வந்துடலாம், ரெடி ஆயிரு அப்படின்னு நீங்க சொல்லலாம். கோ கேர்ஃபுல்லி ஆன் த ரோடு, ரோட்ல பார்த்து கவனமா போ. வாக் கேர்ஃபுல்லி ஆன் த ரோடு, இதுவும் வந்து ரோட்ல பார்த்து கவனமா நடந்து போ. அது ரெண்டுமே சேம் மீனிங் தான், பட் ரெண்டு விதமா நீங்க சொல்லலாம். கோ கேர்ஃபுல்லி ஆன் த ரோடு அப்படியும் சொல்லலாம், இல்லைன்னா வாக் கேர்ஃபுல்லி ஆன் த ரோடு அப்படியும் நீங்க சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் லேர்னிங், கீப் ராக்கிங். இஃப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல், பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஹிட் த லைக் பட்டன். If you have any doubts and clarifications, please use the comment button. Thank you so much.